डबल डबल ला ला डबल डबल பட்டிப்பு. ஹாய் குடிஸ், ஹாப்பியா இருக்கீங்களா? வீட்டில் பொதுக்கூட்டத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆயத்தமாக இருப்பீங்க தானே? அதுக்காக இயேசுப்பாக்கு நன்றி சொல்லிவிடுவோம். சரி, இன்றைக்கும் டிசம்பர் மாதம் ரெண்டாவது வாரம் தானே? ரெண்டாவது வாரத்தில் நம்ம யாரெல்லாம், நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்காங்க சரியா, நம்ம ட்ரீ தான் இன்றைக்கி வர முடியல சரியா, நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இன்றைக்கி வர முடியாமல் கொஞ்சம் ஓரத்தில் போய் உட்காந்துருக்காங்க சரியா. சரி, அடுத்த வாரம் வந்துடுவாங்க. அது கூட சொல்ல, எல்லா வாரமும் பெஸலாக இருக்கும் பெஸலாக இருக்கும். நீ டிசம்பர் மாதம் கடையில இருந்து சூப்பரா இருக்கு. தம்பி தங்கச்சி வினாட வீட்ல போய் வாங்கிறாதீங்க சரியா, இது 10 ரூபா கிடையாது 23 ரூபாயா, அதனால வினாட வீட்ல வாங்கிறாதீங்க சரியா. இது வச்சுட்டு நம்ம பொதுக்கூட்டத்தை நடத்தலாம். ஓகே, நம்ம பொதுக்கூட்டத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு அனைவரும் ஜெபம் பண்றாங்க சரியா, ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு விஷயம் தம்பி தங்கச்சி, அண்ணே தான் சொன்னாங்க கேப் வச்சு தான் நடத்தணும்னு, ஆனால் அந்த அண்ணே கேப் இல்லாமல் ஆறாங்க பாரு, என்ன காமெடி பண்ணுறாங்க அண்ணே. யேசுப்பா, இந்த நாளை சிறங்க யேசுப்பா, இந்த நாள்லையும் நாங்கள் யேசுப்பா ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம்னா ஒரு ப்ரேயர் பண்ணுற யேசுப்பா. இந்த நாள்லையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடல்கள் வசனங்கள் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு மனதில் பதியக்கு நீங்கள் தான் கிருபிக்கணும். அவங்க பெற்றோர்களை ஆசிரியங்க, சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களை ஆசிரியங்க யேசுப்பா, நீங்கள் தான் பொறுப்பு காதணும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, எல்லாரும் சேர்ந்து பினுவானையோட ப்ரேயர் பண்ணிங்க தானே? ஓகே, இப்போ நம்ம வந்து பாடல் செஷனுக்குள்ளே போகலாம். எல்லாரும் உங்கள் சாங் புக் எடுத்துக்கோங்க சரியா. உங்கள் சாங் புக்கில் என்ன பாடல் சொல்கிறாங்களோ அந்த பாடலை நீங்களும் சேர்ந்து சத்தமாக படிக்க போகிறீங்க சரியா. ஓகே தானே? ஓகே குட்டீஸ், பண்ணு யார் எல்லாரும் முன்னாடி வராங்க. ஏன்னா தாத்தா இங்கே இருந்தாங்க, தாத்தா இங்கே வந்துட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? பார்க்கலையா? பார்க்குறீங்களா? சரி சரி, தாத்தா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைடில் உட்காந்து உங்களே பார்த்துட்டு இருக்காங்க சரியா. அப்படி இல்லைண்ணே, உயிர் வந்து தாத்தா நடந்து போயிட்டார். உயிர் வந்துச்சா? ஆமா, பின்னாடி இப்போ பாடல் சொல்லுவாங்க, அந்த பாடலுக்கு படிக்கலாம் சரியா. சரி குட்டீஸ், இப்போ உங்கள் பாட்டு புக்கில் உள்ள ரெண்டாவது பாட்டை எடுத்துக்கிடுங்க சரியா. நம்ம எல்லாம் சேர்ந்து உங்கள் பாடல் தாளில் இருக்க ரெண்டாவது பாட்டை எல்லாம் சேர்ந்து படிப்போம் சரியா. வீர நடை போடு, ஜம்முன்னு தலை நிமிந்து நில்லு, பவர்ஃபுல்லான ஜீசஸ் உன்னிலே வந்தார். நம்பர் ஒன் ஹீரோ நீதா, நம்பர் ஒன் ஹீரோ நீதா. சிங்கார வீர நடை போடு போடு, ஜம்முன்னு தலை நிமிந்து நில்லு நில்லு, பவர்ஃபுல்லான ஜீசஸ் உன்னிலே வந்தார். நம்பர் ஒன் ஹீரோ நீதா, நம்பர் ஒன் ஹீரோ நீதா. புழுகை படுத்த தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார். விருப்பம் உன்னில் இருந்தால் போதும், ஆசையோடு கேளு அனுதினமும் கேளு, ரெட்டிப்பாக தந்திடுவாரே. உலகை படுத்த தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார். விருப்பம் உன்னில் இருந்தால் போதும், ஆசையோடு கேளு அனுதினமும் கேளு, இரட்டிப்பாக தந்திடுவாரே. சரி குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு புது பாட்டு படிக்க போறோம் சரியா. 14வது பாட்டு, உங்க பாடல் தாளில் இருக்கிற 14வது பாட்டு.
வளரட்டும் நன்மையும் கிருபையும் செல்லட்டும் மேகமும் அக்கினியும் நிரப்பட்டும் வல்லமை மகிமையும் தேற்றட்டும் கோளும் தடியும் நிரப்பட்டும் வல்லமை மகிமையும் தேற்றட்டும் கோளும் தடியும் தங்கட்டும் அருளும் ஆசியும் தங்கட்டும் அருளும் ஆசியும் தொடரட்டும் நன்மையும் கிருபையும் செல்லட்டும் மேகமும் அக்கினியும் ஓகே குடி சூப்பரா அன்னையோட படிச்சீங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் சவுண்டா படிச்சீங்க இன்னும் நிறைய பேர் படிக்காம இருக்கீங்க சரியா அவங்களும் நல்லா படிச்சுக்கணும் ஓகே இப்போ நம்ம அன்னை ஆக்ஷன் பண்ண வராங்க சரியா நீங்களும் எழும்பிக்கோங்க உங்க பக்கத்துல என்ன இருந்தாலும் புக்கு டம்ளர் பிளேட் எது இருந்தாலும் ஓகே தான் சரியா எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க தள்ளி வச்சுட்டு உங்க பிளேன் சரியா அந்த இடம் வந்து சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பிளைனா இருக்கணும் நம்ம இப்போ சூப்பரா ஆக்ஷன் பண்ண போறோம் ஓகே கெட் ரெடி குட்டீஸ் சரி குடி மூணாவது பாடல் சரியா இப்போ மூணாவது பாடல் ஆக்ஷன் பண்ணலாம் சரியா உங்க சாங் புக்ல என்ன பாட்டுன்னு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ உடனே நாம பண்ண போறோம் வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் ரெண்டு மடங்கு எனக்கு வரம் வேண்டும் வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் ரெண்டு மடங்கு எனக்கு வரம் வேண்டும் சாலமன் போல டூ டைம்ஸ் நாலேஜ் ஆபிரகாம் போல டூ டைம்ஸ் பிளஸிங் தாவீதை போல டூ டைம்ஸ் வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் ரெண்டு மடங்கு எனக்கு வரம் வேண்டும் வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் ரெண்டு மடங்கு எனக்கு வரம் வேண்டும் ஆ ஜாலியே ஓ ஜாலியே ஆ ஜாலியே ஓ ஜாலியே கேட்டதெல்லாம் தந்திடுவாரென் ஏசு நான் கேட்டதெல்லாம் தந்திடுவாரென் ஏசு வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் ரெண்டு மடங்கு எனக்கு வரம் வேண்டும் வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும் ரெண்டு மடங்கு எனக்கு வரம் வேண்டும் லல்லல்லா சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க அதானே சரி இன்னொரு பாடலுக்கும் நம்ம ஆக்ஷன் பண்ணலாம் சரியா எட்டாவது பாடல் சரியா உங்க சாங் புக்ல இருக்கிற எட்டாவது பாடலுக்கு இப்ப நம்ம ஆக்ஷன் பண்ணலாம் எல்லாரும் கெட் ரெடியா சூப்பரா ஸ்மைல் பண்ணி ஆக்ஷன் பண்ண போறீங்க ஓகேயா ஓகே குட்டீஸ் கெட் ரெடி வாழ்ந்திடும் உனக்கு பலனுண்டு தம்பியே கர்த்தரின் வார்த்தையை நம்பிடும் உனக்கு பலனுண்டு தங்கையே கர்த்தருடன் வாழ்ந்திடும் உனக்கு பலனுண்டு தம்பியே கர்த்தரின் வார்த்தையை நம்பிடும் உனக்கு பலனுண்டு தங்கையே உயரமாக நீ வளர்ந்திடுவாய் ஏற்ற காலமே கனி தருவாய் உயரமாக நீ வளர்ந்திடுவாய் ஏற்ற காலமே கனி தருவாய் பொய்யல்ல
பிரியமே இரண்டு மடங்கு பலன் பெறுவாய் பொய்யல்ல இது சத்தியமே இரண்டு மடங்கு பலன் பெறுவாய் கர்த்தருடன் வாழ்ந்திடும் உனக்கு பலன் உண்டு தங்கையே கர்த்தரின் வார்த்தையை நம்பிடும் உனக்கு பலன் உண்டு தங்கையே லாலல்லா லாலல்லா பலன் உண்டு தம்பியே லாலல்லா லாலல்லா பலன் உண்டு தங்கையே ஓகேயா இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கு ஏசப்பாவோட நம்ம ரெகுலராக ப்ரேயர் பண்ணிட்டு வேதவாசத்துட்டு இருந்தால் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு புது பலன் தருவாங்களா குட்டீஸ் சரியா அதனால் நம்மளுக்கு அந்த புது பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா டெய்லியும் ஜபம் பண்ணணும் ஓகேயா சரி ஓகே இப்போ நம்ம ஒரு குட்டியாக ஒரு வசனம் படிச்சுட்டு புது பாடலுக்கு போகலாம் சரியா இப்போ நம்ம கிறிஸ்மஸ் டைமில் இருக்கோம் தானே அதனால் கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக ஒரு சாங் இருக்குது சண்டே ஸ்கூலில் சரியா அந்த சாங் இன்னைக்கு நம்ம கற்றுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வசனத்தை நம்ம படிச்சுட்டு போகலாம் நம்ம வசனம் சொல்லி தர்றதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் வராங்கண்ணே சரி குட்டீஸ் இப்போ நம்ம இந்த வாரத்துக்குரிய திருவசனத்தை படிப்போம் சரியா முதல்ல நான் சொல்லித்தரேன் அதுக்கடுத்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் மூணாவது நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லி முடிக்கலாம் சரியா தலைப்பு திருவருகை எச்சரிப்பு தூற்றுக்கூடை அவன் அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான் லூக்கா 3:17 சரியா இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்க திருப்பி சொல்லுங்க திருவருகை எச்சரிப்பு திருவருகை எச்சரிப்பு தூற்றுக்கூடை தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி நன்றாய் விளக்கி கோதுமையை கோதுமையை தமது களஞ்சியத்தில் தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார் சேர்ப்பார் பதரையோ பதரையோ அவியாத அக்னியினால் அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான் சுட்டெரிப்பார் என்றான் லூக்கா 3:17 சரி இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாமா திருவருகை எச்சரிப்பு தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றார் லூக்கா 3:17 சூப்பராக சொல்லிட்டீங்க சரியா இதே மாதிரி நீங்கள் அதை படித்து என்ன செஞ்சிடணும் உங்கள் டீச்சர்ஸ்க்கு இந்த டெலகிராமில் அதை என்ன செஞ்சிடணும் அனுப்பிடணும் சரியா சரிண்ணே ஓகே குட்டீஸ் அண்ணே சொன்ன மாதிரி டெலகிராமில் டீச்சர்ஸ்க்கு அனுப்பிடலாம் ஓகேயா சரி அடுத்தது நம்ம வந்து ஒரு புது சாங் படிக்கலாம் சரியா எத்தனாவது சாங் நம்பர்னா 10th சரியா உங்கள் சாங் புக் எல்லோரும் எடுத்துக்கோங்க 10th சாங் எடுத்துக்கோங்க சரியா இப்போ அண்ணே மாதிரி முன்னாடி வந்து சொல்லி தருவாங்க இது பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன ஈஸியாக படிச்சிடலாம் சரியா குட்டீஸ் கெட் ரெடி சரியா எல்லோரும் கவனமாக கேட்கணும் சரியா கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அதனால் கவனமாக கேட்கணும் ஈஸியாக படிச்சிடலாம் பிரச்சனையே இல்லை சரியா இப்போ அண்ணே மாதிரி முன்னாடி வராங்க சரி குட்டீஸ் இப்போ நம்ம புதுசாக ஒரு பாட்டு படிக்க போகிறோம் சரியா நாங்கள் முதல்ல அந்த பாட்டை ஒரு 2 நாங்கள் படிக்கிறோம் கொஞ்சம் பெரிய பாட்டு தான் ஆனால் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் 2 லைனாக இல்லை 4 லைனாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து கடைசியில் ஒருக்கா படிச்சிடலாம் சரியா அன்பு ரெட்டிப்பானது இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு அளவில்லாதது இயேசுவின் அன்பு ரெட்டிப்பானது இயேசுவின் அன்பு அளவில்லாதது அது தன்னை தந்தது மனிதனை மீட்டிடவே
மேசியாவாய் வந்தது அது தன்னை தந்தது உலகின் பாவம் போக்கவே சிலுவையில் ஜீவன் தந்தது ஆதாம் ஏவாள் பாவம் வந்தது உலகில் பாவம் நரகம் தான் அதன் கிஃப்ட் பரலோக கதவுகள் க்ளோஸ்டு இயேசுவின் கண்கள் கண்டது மன துருக்கம் கொண்டது வந்தார் உலகத்தில் மனிதராய் வாழ்ந்தார் நன்மை செய்பவராய் சிலுவையில் மரித்தார் ஜீவனை தந்தார் மூன்றாம் நாளில் உரித்தார் பரலோகம் மீண்டும் சென்றார் பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு அளவில்லாதது இரட்டிப்பான அன்பு என் இயேசுவின் அன்பு அளவில்லாத அன்பு என் இயேசுவின் அன்பு சூப்பரா இருந்துச்சா கொஞ்சம் பெரிய பாட்டு தான் ஆனா நல்லா இருந்துச்சு அப்படிதானே சரி அந்த பாட்டில் கடைசி லைனில் நம்ம என்ன பார்க்கோம் அளவில்லாத அன்பு இயேசுவின் அன்புன் இருக்கா அதில் அந்த அளவில்லாத அன்புக்கு அடுத்தால எண்ணு வரும் சரியா அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க இன்னொருக்கா நாங்கள் இந்த பாட்டை படிக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு ரெண்டு லைனாக இல்லை நாலு நாலு லைனாக சொல்லித்தருவோம் சொல்லித்தர சொல்லித்தர நீங்கள் திருப்பி படிக்கணும் சரியா இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு அளவில்லாதது இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு அளவில்லாதது அது தன்னை தந்தது மனிதனை மீட்டிடவே மேசியாவாய் வந்தது அது தன்னை தந்தது உலகின் பாவம் போக்கவே சிலுவையில் ஜீவன் தந்தது ஆதாம் ஏவாள் பாவம் வந்தது உலகில் பாவம் நரகம்தான் அது கிஃப்ட் பரலோக கதவுகள் க்ளோஸ்டு இயேசுவின் கண்கள் கண்டது மன துருக்கம் கொண்டது வந்தார் உலகத்தில் மனிதராய் வாழ்ந்தார் நன்மை செய்பவராய் சிலுவையில் மரித்தார் ஜீவனை தந்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் பரலோகம் மீண்டும் சென்றார் பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு அளவில்லாதது இரட்டிப்பான அன்பு என் இயேசுவின் அன்பு அளவில்லாத அன்பு என் இயேசுவின் அன்பு சூப்பரா இருந்துச்சா சரி இப்போ நாங்க அத முத ரெண்டு லைனு அது அந்த ஒவ்வொரு பேராவா நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம் மூணாவது பேரா கொஞ்சம் பெருசு தான் நாங்க அதையும் சொல்லித்தரோம் நீங்க திருப்பி எங்க கூட சேர்ந்து படிக்கணும் சரியா முதல்ல நாங்க ரெண்டு ரெண்டு லைனா அந்த ஒவ்வொரு பேராவா சொல்லி தருவோம் அதுக்கடுத்து கடைசியில நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருக்கா படிச்சிடலாம் சரியா இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு அளவில்லாதது இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு அளவில்லாதது இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு அளவில்லாதது அது தன்னை தந்தது மனிதனை மீட்டிடவே மேசியாவாய் வந்தது அது தன்னை தந்தது உலகின் பாவம் போக்கவே சிலுவையில் ஜீவன் தந்தது மனிதனை மீட்டிடவே மேசியாவாய் வந்தது
ஆதாமேவாள் பாவம் வந்தது உலகில் பாவம் நரகம் தான் அதன் கிஃப்ட் பரலோக கதவுகள் க்ளோஸ்ட் இயேசுவின் கண்கள் கண்டது மன துருக்கம் கொண்டது வந்தார் உலகத்தில் மனிதராய் வாழ்ந்தார் நன்மை செய்பவராய் சிலுவையில் மரித்தார் ஜீவனை தந்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் பரலோகம் மீண்டும் செஞ்சார் பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது பாவம் வந்தது உலகில் பாவம் நரகம் தான் பரலோக கதவுகள் கண்கள் கண்டது மன துருக்கம் கொண்டது வந்தார் உலகத்தில் மனிதராய் வாழ்ந்தார் நன்மை செய்பவராய் சிலுவையில் மறித்தார் ஜீவனை தந்தார் மூன்றாம் நாளில் குறித்தார் பரலோகம் மீண்டும் செஞ்சார் பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு அளவில்லாதது இரட்டிப்பான அன்பு என் இயேசுவின் அன்பு அளவில்லாத அன்பு என் இயேசுவின் அன்பு சூப்பரா படிச்சீங்க சரியா எங்க கூட சேர்ந்து நீங்க சூப்பரா படிச்சீங்க இப்போ இன்னொருக்கா கடைசியா நம்ம எல்லாம் சேர்ந்து படிச்சிடும் சரியா இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து இந்த கிறிஸ்மஸ் காலத்துக்கு ஏத்த மாதிரியான பாட்டு அப்படிதானே அதுலயே வருது அந்த வேடிங்ஸ்ல நம்ம பார்த்தா தெரியுது மேசியாவாய் வந்தது அது தன்னை தந்தது உலகத்தின் பாவம் போக்கவே அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் சம்பந்தமாவே இருக்கு சரியா அதனால இப்போ நம்ம என்ன சீசன்ல இருக்கோம் கிறிஸ்மஸ் சீசன் ரொம்ப சந்தோஷமான சீசன் அப்படிதானே இன்னொருக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இந்த பாட்டை படிச்சோம் இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு அளவில்லாதது இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு அளவில்லாதது அது தன்னை தந்தது மனிதனை மீட்டிடவே மேசியாவாய் வந்தது அது தன்னை தந்தது உலகின் பாவம் போக்கவே சிலுவையில் ஜீவன் தந்தது ஆதாம் ஏவாள் பாவம் வந்தது உலகில் பாவம் நரகம் தான் அது கிஃப்ட் பரலோக கதவுகள் க்ளோஸ்ட் இயேசுவின் கண்கள் கண்டது மன துருக்கம் கொண்டது வந்தார் உலகத்தில் மனிதராய் வாழ்ந்தார் நன்மை செய்பவராய் சிலுவையில் மரித்தார் ஜீவனை தந்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் பரலோகம் மீண்டும் செஞ்சார் பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது பரலோக கதவுகள் திறந்தது பாவத்தின் சாபம் ஒழிந்தது இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு இரட்டிப்பானது இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு அளவில்லாதது இரட்டிப்பான அன்பு என் இயேசுவின் அன்பு அளவில்லாத அன்பு என் இயேசுவின் அன்பு சூப்பரா படிச்சிட்டீங்க சரியா ஓகே குடிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை பார்க்கலாம் சரியா எல்லாரும் கவனமா கேட்கணும் சரியா அப்பதான் புரியும் கதை ஓகே உங்களை மாதிரிதான் ஒரு சின்ன பையன் சரியா அந்த சின்ன பையன் ஒன்று அவன் வளர்த்துட்டு இருந்தான் உங்களுக்கெல்லாம் பெட் பிடிக்கும்ல என்ன உங்கள் வீட்டில் என்ன வளர்க்குறீங்க சின்னவங்க வந்து பூனை வளர்ப்பாங்க கரெக்டா சின்னவங்க முயல் வளர்ப்பாங்க சின்னவங்க ஆடு வளர்ப்பாங்க என்னது புலி வளர்ப்பீங்களா ஆ புலியெலாம் வளர்க்க முடியாது கடிச்சிரும் தானே ஆ பயமாக இருக்கா
புளி விளக்கலை சரியா? சரி, நீங்கள் புளி விளக்கலன்னு தெரியும் எனக்கு. அப்போ என்ன வளர்ப்பீங்க? மாடு நிறைய வீட்டில் இருக்குது, கரெக்ட் தானே? அப்படின்னு நிறைய பெற்றிருக்கேன். டாக் நல்லா பப்பி நிறைய நாய்க்குட்டிலாம் இருக்கும் தானே வீட்டில்? ஓகே, இதெல்லாம் நீங்கள் வளர்த்துட்ருக்க போ, நீங்கள் வளர்க்குற மாதிரி தான் அந்த தம்பியும் ஒரு முயல் குட்டியை வளர்த்துட்டு இருந்தான் சரியா? என்னது முயல் குட்டி? முயல் எப்படி துளி துளி ஓடும்? துளி துளி ஓடும் தானே? அதை காதை பிடிச்சவன் தூக்கலா தெரியாம இருக்கா? முயலுக்கு என்ன பிடிக்கும்? கேரட்டா சொல்லிட்டீங்க, கேரட்னா ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? சரி, இதே போலதான் அந்த தம்பியும் முயலை வந்து ரொம்ப நேசிச்சு வளர்த்துட்டு இருந்தான் சரியா? அப்படி வளர்க்கும் போது அவனுக்கு ரொம்ப ஒரு ஆசை உண்டு, காட்டுக்குள்ள போகணும் அப்படின்ட்டு சரியா? காட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, காட்டு கொத்தைக்கு நீ போகவே கூடாது, அதுவும் தனியாக போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வீடு எதில் இருக்குன்னா அந்த காட்டு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது சரியா? அதனால் ஈஸியாக காட்டுக்குள்ளே போகிற வசதி அவன்கிட்ட இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா சொன்னனால கொஞ்சம் வருஷமாக அவன் வந்து போகவே மாட்டான் சரி? அங்கே என்னெல்லாம் இருக்கும்? விலங்கு இருக்கும் தானே? நீங்கள் சொன்ன மாதிரி புலி இருக்கும், கரடி இருக்கும், யானை இருக்கும், நிறைய பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும். அது சின்ன தம்பி போனால் அது கடிச்சு சாப்பிட்றோம் தானே? அதனால் அந்த தம்பிக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உடனே அந்த தம்பியும் அங்கே போகாமல் அந்த முயல் குட்டியை வந்து நல்லா நேசித்து வளர்த்துட்டு இருந்தான் சரியா? வளர்த்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு நம்ம கிட்டே ஒரு முயல் குட்டி இருக்குது, அப்போ காட்டுக்குள்ளே போனால் நிறைய முயல் குட்டி இருக்கும், நிறைய மான்லாம் இருக்குமே, நம்ம பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். ஒரு முயல் இருக்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ள காட்டுக்குள்ளே போனால் நிறைய மிருகங்கள், குட்டி குட்டி மிருகங்கள் தான் அவன் நினச்சான் சரியா? மான், மயில் அப்படி தான் அவன் நினச்சிட்டு ஒரு நாள் காட்டுக்குள்ளே போனோம். அம்மா அப்பா வீட்டில் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள்ளே நம்ம போய் காடு எப்படி இருக்குது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தான். அப்போது அவன் ஸ்கூலுக்குலாம் டெய்லியும் போயிட்டு போயிட்டு வரான். அப்போ தான் ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா ஷாப்பிங் வெளியே போயிருந்தாங்க சரியா? கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா வெளியே போயிருந்தாங்க. அப்போ தான் அந்த தம்பி யோசிக்கிறான், இன்னைக்கு நம்ம காட்டில் போய் முயல், என்னது மயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலங்குகளை பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் அந்த முயல் குட்டியை தூக்கிட்டு போகிறான் சரியா? போகும்போது தான் காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. என்ட்ரி ஆகும் போது அவனுக்கு அந்த தம்பிக்கும் அந்த முயல் குட்டிக்கும் ஒருத்தங்க ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அது யாருன்னா அனில் சரியா? அனில் தெரியும்ல, வீட்டில் கூசுறு பண்ணிட்டு நடக்குமே, அந்த அனில் தான். அந்த அனில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டாக கிடைக்கிறான் சரியா? அந்த குட்டி அனில் ஃப்ரெண்டாக கிடைச்சோன்னே இப்போது யாரெல்லாம் போகிறான்? அந்த தம்பி போகிறான், முயல் போகுது, அணில் போகுது சரியா? அந்த மூணு பேரும் காட்டுக்குள்ளே என்ட்ராகி போயிட்டே இருக்காங்க. அங்கே அடர்ந்த காடாக இருக்குது, அங்கங்கே சத்தம் கேட்குது. அந்த தம்பியும் ஒரு சின்ன பயத்தோடு நடுக்கத்தோட மூணு பேரும் பயந்து பயந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நிறைய பறவைகள் பார்க்குறாங்க, முயல் நிறைய வருது சரியா, மயில் வருது, மயிலாம் தோகை விரிச்சு நல்லா ஆடுது. ரொம்ப ஹாப்பியாக அந்த தம்பி பார்த்துட்டே உள்ள போகிறான். போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு சத்தம், டவார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டோடனே அந்த தம்பி ரொம்ப பயந்துட்டான். என்னடா ரொம்ப சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டே மெதுவாக நடந்துட்டு இருக்கும்போது தான் அந்த முயல் சொல்லுது அணில பார்த்து, அணில் அணில் நீ வந்து எதுக்கு மரத்துக்கு மேலே ஏறி போய் பாரு, அந்த அந்த சைடு உனக்கு தெரியல, என் மரத்தில் ஏறினா ரைட்டாக இருக்கும், அங்கே ஈஸியாக பார்த்துடலாம், நீ அங்கே போய் பாரு, அந்த சைடில் தான் சத்தம் கேட்டுச்சு, அந்த சைட்லேருந்து ஏதாவது வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அணில் குட்டியும் மேலே பயங்கர ஸ்பீடில் மரத்துக்கு மேலே ஏறுது. மரத்துக்கு மேலே போய் யார் அங்கே யார் அங்கே பார்க்குது, அங்கே ஒரு பெரிய சிங்கம் சரியா? ஒரு பெரிய சிங்கம் அவங்க திசையை நோக்கி நடந்து வந்துட்டுருக்கு. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டுருக்கு சரியா? வந்துட்டு இருக்கும்போது தான் அணில் பார்த்து அப்படியே என்னது பயந்துட்டு கை கல் ஆடிட்டு, என்ன சிங்கம், சிங்கம் வந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிட்றோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் மரத்தில் வந்து ஸ்பீடாக கீழே இறங்குது. வந்து விஷயத்த சொல்லுது, அங்கேருந்து சிங்கம் வந்துட்டு இருக்கு, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போது நம்ம எதா மரத்தில் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலலாம் ஒளிஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் மரம் ஒளியறதக்க அவங்களுக்கு மரம் கிடைக்கல, எங்கே பார்த்தாலும் ஈஸியாக அந்த சிங்கம் கண்டுபிடிக்கிற மாதிரியே இருந்துச்சு சரியா? உடனே அவங்க சரி வந்த திசையை நோக்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்தாங்க. ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்த பிறகும்
அவங்க எப்படி ரொம்ப தூரம் நடந்திருக்காங்க தானே, அவங்களுக்கு கால் கையெல்லாம் வலிச்சுட்டு ஐயோ அவளுக்கு பிறகு நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோர்வா மெதுவாக நடந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அணில் மேலே போய் பார்க்குது, சிங்க எங்க வருதுன்ட்டு பார்த்தா மறுபடியும் பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப நெருங்கி வந்துட்டு இன்னும் அவ்வளோ தான் இன்னைக்கு நம்மளை சாப்பிட்ருவோம், நம்ம அம்மா அப்பா பேச்சஸ் கேட்காம நடந்தனால இன்னைக்கு நம்ம உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து சோர்ந்து போய் மூணு பேர் பயத்துல கை கால்லாம் ஆடுது பயங்கரமா அப்படி நடந்து வரும்போது தான் இப்போதான் ஒருத்தர் வராரு. யாருன்னா ஒரு தாத்தா. சரியா, தாத்தா எங்க வந்திருப்பாரு அப்படின்னா பழங்கள். சரியா, காட்டுல நிறைய விதவிதமான பழங்கள் கிடைக்கும் தானே, அந்த பழங்களை பறிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு தாத்தா வந்திருப்பாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா நல்ல வேட்டையாடுகிற ஒரு மனுஷன். சரியா, அது தாத்தா கரெக்டாக என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகிறோன்னு இவங்க அந்த தம்பிக்கு அப்போதான் உயிர் வருது. அப்பா இப்போதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு, நல்ல வேலை இப்போ தாத்தா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு தாத்தாட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு சிங்கம் வருது, நம்மளை கடிக்க போகுது, எங்களை கடிக்க போகுது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட கேட்குறான். அப்படியே அந்த தாத்தாவும் சரி சரி நீங்கள் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்பக்கமாக போயிட்டே இருக்காங்க, வீட்டு நோக்கி போயிட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஆனால் சிங்கம் ஸ்பீடாக அவங்க இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிட்டு. சரியா, இப்போ யாரெல்லாம் நிற்கா, சிங்கம் இந்த பக்கம் யாரெல்லாம், அந்த தாத்தா அந்த தம்பி முயல் அணில் உடனே நாலு பேரும் நிற்கிறாங்க. இப்போ அந்த தாத்தா பின்னாடி அந்த மூணு பேரும், அந்த சின்ன தம்பி முயல் அணில் மூணு பேரும் ஒளிஞ்சாச்சு. அந்த தாத்தா முன்னாடி நிற்கிறாங்க, ஒரு கம்போடி நிற்கிறாங்க. இப்போ அதை வந்து சிங்கத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், ஜெயிக்கணும், அப்போ தான் நம்ம உயிரோடி ரிட்டர்ன் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு நிற்கிறாங்க. சரியா, எந்த பயமும் இல்லாமல் தைரியத்தோடு நிற்கிறாங்க. அந்த சிங்கம் பார்க்குது, பக்கத்தில் வருது, அந்த தாத்தா வச்சிருந்த கம்பு தூக்கி பலார்ந்த ஒரு அடி. உடனே சிங்கத்துக்கு மறுபடியும் கோவம் வந்துட்டு டேய் என்ன ஏடா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஞ்சு வருது. அந்த தாத்தா கையில் இருந்த ஒரு கத்தி கத்தி வச்சு வெட்டிட்டாங்க. ஓகேயா, உடனே சிங்கத்துக்கு காயம் ஏற்பட்டுட்டு, காயம் ஏற்பட்ட உடனே அது வழியில் ஒரு பயந்து சிங்கம் ஓடிட்டு. சரியா, அதுக்கு பிறகுதான் நல்ல வேலை ஓடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி ஊர் பக்கம் வராங்க. சரியா, ஊர் பக்கம் வரும்போது தான் அந்த சிங்கம் ஓடிச்சுல, அந்த சிங்கம் ஓடலை, அங்கே போய் ஒரு படையே கூட்டிகிட்டு வந்துட்டு. சரியா, என்னையா நீ வெட்டுற, நான் பாரு நான் எல்லாத்தையும் கூட்டு வந்து உன்னை கடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு படையை முன்னாடி கூட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்தோடனே இவங்களுக்கு என்ன நான் செய்யறது ஒண்ணுமே தெரியல. என்ன, காட்டுக்கு ராஜா யாரு, சிங்கம் தானே, அப்போ சிங்கம் ரொம்ப பலசாலி, அதை ஜெயிக்க முடியுமா, கஷ்டம், அதுவும் யாரு தாத்தா தைக்கு தான் நிற்கிறாங்க. உடனே சிங்கம் வந்து நிற்கி எல்லா சிங்கமும் வந்து என்னாச்சு, இந்த தாத்தா தம்பி அந்த முயல் அணில் கை கால் ஆடுது, பயங்கரமா ஆடுது. உடனே அந்த தாத்தா சொல்றாரு சிங்கத்திட்ட, சிங்கம் சிங்கம் நீ வந்து எங்களை வெற்று, இந்த தம்பி தெரியாம காட்டுக்கு வந்துட்டான், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. சரியா, மன்னிப்பு கேட்ட உடனே அந்த சிங்கம் சொல்லுது, இல்லை இல்லை இன்னைக்கு நான் உங்களை சாவடிக்க போறேன், உங்களை நான் கொலை பண்ண போறேன், இன்னைக்கு நான் நீங்க தான் எனக்கு உணவு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல பேசிட்டு இருக்கு. அப்போ அந்த தாத்தா மறுபடியும் அந்த சிங்கத்திட்ட, சிங்கமே நீ வந்து காட்டுக்கு ராஜா தான் ஒத்துக்கிறோம், அதனால எங்களை மன்னிச்சு விட்டுரு, நாங்கள் வந்து எங்களால் உங்களை ஜெயிக்க முடியாது, ஏன்னா நானும் அந்த சின்ன தம்பியை தான் இருக்கிறோம், உன்னை ஜெயிக்க ரொம்ப கஷ்டம், அதனால் எங்களை மன்னிச்சு விட்டுரு, நாங்கள் ஊருக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்களாம். உடனே அந்த சிங்கமோ என்னடா நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, சண்டை போடுவாங்கன்னு பயங்கரமாக ஒரு டீமை கூட்டு வந்தால் இவன் மன்னிப்பு கேட்டுட்டு வெள்ளக்கொடி காமிச்சு போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இன்னும் கொஞ்சம் பார்த்து நடந்துடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்புக்கு மன்னிச்சு விட்டாங்க. சரியா சிங்கம், உடனே அந்த நாலு பேரும் வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டாங்களாம். ஓகேயா தம்பி தங்கச்சி, இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல நீ வந்து தவறை செய்யாமல் பார்த்துக்கணும். சரியா, உங்கள் அம்மா அப்பா ஒரு சொல்ல ஒரு செயலை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சரியா, அதனால் அதை கவனித்து அதுபடி நடக்க கற்றுக்கொள்ளணும். சரியா, இப்போ நீ அந்த இடத்துக்கு போகாதனா நீ போகக்கூடாது. ஓகேயா, இந்த இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு, உங்கள் டீச்சர் சொல்கிறது, உங்கள் பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும். சரி, அவன் சொல்ல அவளுக்கு தவறிட்டான் தானே, அவன்
கேட்கறத தவறிட்டான், கேட்டு தவறி அங்கே போயிட்டான், ஒரு பிரச்சனையில் மாட்டியாச்சு. மாட்டின பிறவும் அவன் வந்து மன்னிப்பு கேட்டான். தானே நம்ம ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக மன்னிப்பாங்க, சரியா? அதுக்காக தான் ஏசப்பா நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னு தான் இந்த உலகத்துக்கே பறந்தாங்களாம், சரியா? அதுக்காக தான் நம்ம கிறிஸ்மஸே கொண்டாடுறோம், ஓகேயா? சரியா? அதனால் நம்ம வந்து எதை தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காம இல்லை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம எழுத்து நின்னோம் அப்படின்னா மறுபடியும் சண்டை வந்து சண்டையில் பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம வந்து சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம விட்டு கொடுக்கணும், சரியா? நம்ம செய்த தப்புனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சாரி சொல்லி ஒதுங்கிடணும், சரியா? ஓகே, அது யார் பண்ண தப்புனாலும் ஓகே தான். அப்போது இன்னொருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க சாரி கேட்டு ஒதுங்கிடலாம், சரியா? சரி, அதனால் எப்போவும் நம்ம சந்தோஷமாக அன்பாக இருக்கணும், சரியா? அதான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து நம்ம அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க, அதன்படி நம்ம காத்துக்கொண்டு நடக்கணும், ஓகே குட்டீஸ்? சரி ஓகே, இப்போது நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, கதை கேட்டிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சின்ன அனௌன்ஸ்மெண்ட், ஓகேயா? நீங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, தானே? கரெக்டு தானே? அக்கா உங்கள் டீச்சர் அக்கா டீச்சர் அண்ணே வந்து எங்கெங்கே கூடுறாங்களோ அங்கே போய் ப்ராக்டிஸ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஓ சூப்பர், சரியா? ரொம்ப சூப்பர். நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் நம்ம 23rd ப்ரோக்ராம் அன்னைக்கு சிறப்பாக நம்ம வந்து ப்ரோக்ராம் நடத்தலாம், ஓகேயா? நம்ம சர்ச்சு ஸ்டேஜில் தான், சரியா? நம்ம சர்ச்சு ஸ்டேஜ் இருக்குல்ல, அங்கே வச்சு தான் ப்ரோக்ராம். எல்லாரும் வந்து உங்கள் பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராமை பாருங்கள். அதுமாதிரி பிள்ளைங்க வந்து உங்களுடைய டேலண்ட்டை ஏசப்பாக்காக வெளிப்படுத்துங்க, ஓகேயா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து வசனம் படித்து அசைன்மெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் ஒரு 2 வாரமாக வந்திருக்காது, கரெக்டாக? ம், சரியா? 2-3 வாரம் ஆகிட்டு தானே? ஆ, இந்த 3 வாரத்துக்குள்ள கிஃப்ட்டும் இந்த வாரத்தில் தந்துடுவாங்க, சரியா? அன்னைமார் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, காலேஜில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க தானே, அதனால் அன்னைமார் காலேஜ் போயிட்டாங்க, அதனால் தர முடியல. இந்த வாரம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும், ஓகேயா? இல்லைனாலும் அடுத்த வாரமாக வந்து சேர்ந்துடும், சரியா? ஏன்னா கிறிஸ்மஸ் பிஸியாக இருக்கனால கொஞ்சம் கிஃப்ட் எல்லா நேமும் நோட் பண்ணி வச்சுருக்கோம், சரியா? கண்டிப்பாக உங்கள் கிஃப்ட் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கைக்கு வந்து சேர்ந்துடும், ஓகேயா? அப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் டீச்சர்ஸ்டே கேட்டுக்கோங்க, ஓகேயா பிள்ளைங்க? சரி, இன்னொரு விஷயம், சரியா? என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும், சரியா? அதனால் உங்கள் பெரியவங்ககிட்ட யார்கிட்டனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க, சரியா? எல்லா பிள்ளைங்களும் எல்லா பேரண்ட்ஸ்டையும் எல்லா பெரியவங்ககிட்டையும் போய் க்வெஸ்சன் கேட்குறோம், ஏன் கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்கணும், சரியா? இன்னும் நான் உங்களை மீட் பண்ணும்போது, சரியா, ஒரு நாள் நம்ம சபையில் வந்து எல்லாரும் சர்ச்சில் வந்து சண்டே ஸ்கூல் நடக்கும்ல, அப்போ எல்லாத்துலேயும் கேட்பேன் நான், சரியா? ஏன் நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடணும் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், சரியா? அதனால் யார்கிட்ட நீங்கள் கேட்பீங்களோ பிரச்சனை இல்லை, யார்கிட்டனாலும் கேளுங்க. உங்கள் அண்ணன் கேட்கணுமா கேளுங்க, உங்கள் அக்காட்ட கேட்கணுமா கேளுங்க, உங்கள் டீச்சர்கிட்ட கேட்கணுமா கேளுங்க, உங்கள் அம்மாட்ட கேட்கணுமா கேட்டுக்கோங்க, யார்கிட்டனாலும் பரவாயில்ல, கேட்டு ஏன் நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், நான் பரவ கேட்பேன், சரியா? அப்புறமா நம்ம வந்து ஒரு முடிவு பண்ண போகிறோம், என்ன அப்படின்னா, நம்ம வந்து டெய்லியும் ப்ரேயர் பண்ண போகிறோம் தானே? நீங்கள் முன்னாடி நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன் பொதுக்கூட்டத்தில், நீங்கள் ஓகே நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகே சந்தோஷம், பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து இன்னொரு ப்ரேயர் என்னென்னா, ஃபேமிலி பர்சனல் ப்ரேயர், ஒன்று காலையில் ஆனாட்டு நைட்டு, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம தனியாக ஏசப்பாட்டை ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதித்து தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, நான் செய்கிற ஒரு ஒரு விஷயமும் வெட்டி பெற எங்கள் கிருப்பை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சனலாக ப்ரேயர் பண்ண போகிறோம், ஓகேயா? எல்லாரும் தான் பார்க்குற எல்லாரும் தான், சரியா? அதனால் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாம். ப்ரேயர் பண்ண நம்ம காட்வினானே வராங்க, சரியா? டொனேஷன் தந்தவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாம், ஓகே? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை ஆசிர்வதிக்க நன்றி இயேசுப்பா. இந்த யூடியூப் சேனல் மூலம் இந்த சந்தேகத்தை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் நீங்கள் ஆசிர்வதிங்க இயேசுப்பா. அவங்க படிக்கிற பாடங்கள் அவங்க மனசில் புரிய நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. இங்கே சொல்லி கொடுக்குற வசனங்கள், பாட்டு, கதை எல்லாம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது, நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. அவங்க அப்பா அம்மா ஆசிர்வதிங்க இயேசுப்பா, அவங்க கைட்டு செய்கிற வேலையை ஆசிர்வதிங்க இயேசுப்பா. இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் அவங்களுக்கு ஏற்ற உதவிகளை நீங்கள் செய்யுங்க இயேசுப்பா. இந்த கலை நிகழ்ச்சிகளை செய்யும்போது நீங்கள் ஆசிர்வதிங்க இயேசுப்பா. எங்களுக்கு டொனேஷன் தருகிற எல்லா பெற்றோர்களையும் ஆசைங்க இயேசுப்பா, அவங்களும் கைட்டு செய்யுங்க வேலையும் ஆசைங்க. இயேசுமின் நிலப்பிதாவே, ஆமேன்.
double double la 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 double double பட்டிப்பூ.